ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி, வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. இப்போதைக்கு இந்தியாவில் மட்டும் கிடையாது, இந்த உலகம் ஃபுல்லாவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற ஒரே விஷயம் அப்படின்னா அது சந்திரயான் அப்படின்னு தான் சொல்லியானோ. இந்தியாலாம் எதுக்கு ஸ்பேஸ் மிஷன் மேற்கொள்றாங்க, இவங்க எதுக்கு லாக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே கேலி பண்ணி கிண்டல் பண்ணி கார்ட்டூன் படங்களை வரைஞ்சிட்டு இருந்த காலங்கள் போய் இப்போ உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுட்டு இருக்கிற பயங்கரமான மிஷன் அப்படின்னா அது இந்த சந்திரயான் மிஷன் அப்படின்னு தான் சொல்லியானோ. அப்படிப்பட்ட இந்த சந்திரயான் மிஷனை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பாக்குறோம். இந்த வீடியோ உண்மையிலே சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ குள்ள போலாம். மிட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு மாதிரி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நம்ம பரபரப்பாக பேசிட்டு இருக்க சந்திரயான் மிஷனோட தொடக்க புள்ளி எங்க ஆரம்பிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1999 வருஷம் பெங்களூர்ல நடந்த இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் மீட்டிங்ல தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு மீட்டிங்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் நிலவுக்கு ஒரு சேட்டலைட் அனுப்ப கூடாது அப்படின்ற டாக் ஆரம்பிச்சிச்சு. ஆனா என்னதான் இந்த மீட்டிங்ல டாக் ஆரம்பிச்சாலும் இந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணதே 2003 வருஷம் தான். எஸ், அந்த டைம்ல இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணதோட மட்டும் இல்லாம 15 இந்த மிஷனை அனௌன்ஸ் பண்ணவும் செய்யறாரு. இருக்கும்
கார்பன் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கனாலையும் இவங்க கோர்சஸ் எல்லாம் பயங்கர பிராக்டிக்கலா இருக்கும். இந்த ராஜராஜ மெடிவர்ஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா 800க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 40க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க கோர்சஸ் எல்லாத்தையுமே பயங்கர அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே ஜீரோ காஸ்ட் இஎம்ஐலையும் கொடுக்குறாங்க. அந்த இஎம்ஐ அந்த விதமான ஃபின்டெக் அண்ட் பேங்கிங்கோட பார்ட்னர் ஆகாம இவங்களே டைரக்டா டியூஷன் ஃபீஸ் மாதிரி கலெக்ட் பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டியும் வச்சிருக்காங்க. இதுக்கு இல்லாமல் இந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே வீக்கெண்ட் கிளாஸஸாகவும் எடுக்கிறாங்க. சோ எதுக்கு யோசிக்கிறீங்க, ராஜராஜ மெடிவர்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லாட்டா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பேக் டு தி ஸ்டோரி வந்தோம். சந்திரயான் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான டேட்டாஸையும் போட்டோஸையும் கொடுத்துச்சு. சோ அது நமக்கு பயங்கரமான சக்சஸ்ஃபுல்லான மிஷனாவும் அமைஞ்சிச்சு. ஆனா என்னதா சந்திரயான் 1 மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு மிஷனா அமைஞ்சாலும் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஏக்கமே நம்மையே நிலவுல போய் ஜஸ்ட் இம்பாக்ட்மெண்ட் பண்ணணும், அதுல போய் லேண்ட் ஆகி அதுல போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி யோசிக்க ஆரம்பிச்சதோட வெளிப்பாடு தான் சந்திரயான் 2. எஸ், இந்த ஒரு சந்திரயான் 2 நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளோட மைண்டுக்கு வந்த உடனே அதற்கான முழுக்கட்ட வலைப்பாடுகள் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கான டிசைனிங்கும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட டிசைனிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த சந்திரயான் 1 இருந்துச்சு பாத்தீங்கன்னா அதுல இருந்த மாதிரியே தான். இதுலயும் ஆர்பிட்டர் இருக்கும், ஆனா இந்த ஒரு ஆர்பிட்டர்ல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் டூல்ஸ் எக்கச்சக்கமா ஆட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் சந்திரயான் 1 இல்லாத விஷயமான இரண்டு முக்கியமான விஷயங்களையும் இந்த ஒரு ஆர்பிட்டர்ல ஆட் பண்றாங்க. அதுதான் விக்ரம் லேண்டர் அண்ட் பிரக்யான் ரோவர். எஸ், நம்ம சந்திரயான் 2 ஆர்பிட்டர் ஒன்ஸ் நிலவோட சுற்றுவட்ட பாதையை அடைந்து அந்த நிலவோட தென்துருவ பகுதியை ரீச் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த ஆர்பிட்டர்ல இருந்து விக்ரம் லேண்டர் டிட்டாச் ஆகி நிலவோட சர்ஃபேஸ்ல போயிட்டு சாஃப்ட் லேண்டிங் ஆகும். ஒன்ஸ் நம்ம விக்ரம் லேண்டர் சாஃப்ட் லேண்டிங் ஆன உடனே அதுக்குள்ள இருந்து பிரக்யான் ரோவர் வெளியே வந்து நிலவோட சர்ஃபேஸ்ல எக்கச்சக்கமான சோதனைகளை மேற்கொள்ளும். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம சந்திரயான் 2 ஒரு மிகப்பெரிய திட்டமே. இதுல இருக்கிற பயங்கர அமேசிங்கான விஷயமே, நம்ம பிரக்யான் ரோவர் மட்டும் நிலவுல போயிட்டு சோதனையை மேற்கொள்ளாது, நம்ம விக்ரம் லேண்டர் இருக்கு பாத்தீங்கன்னா அதுலயுமே 3 டூல்ஸ் இன்செர்ட் பண்ணிருந்தாங்க. அந்த 3 டூல்ஸும் நிலவோட சர்ஃபேஸ்ல எக்கச்சக்கமான சோதனைகளை மேற்கொள்ளும். இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, 3 சர்ஃபேஸ்ல இருக்கிற டெம்பரேச்சரை மெசர் பண்றது, 3 சர்ஃபேஸ்ல இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டியை மெசர் பண்றது, 3 சர்ஃபேஸ்ல ஹீட் எப்படி கண்டக்ட் பண்ணப்படுது அப்படின்றத அனலைஸ் பண்றது, இதுக்கெல்லாம் மேல 3 சர்ஃபேஸ்ல இருக்கிற மூன் குவாக், அதாவது எர்த்ல நடக்கிற எர்த் குவாக் மாதிரி மூன்ல நடக்கிற மூன் குவாக்க மெசர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சோதனைகளை மேற்கொள்ற மாதிரி விக்ரம் லேண்டர்லயுமே டூல்ஸ் இன்செர்ட் பண்ணிருந்தாங்க. இதுக்கெல்லாம் மேல நம்ம பிரக்யான் ரோவர் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல ஒரு கேமராவும் இன்செர்ட் பண்ணிருந்தாங்க. அந்த கேமரா மூலமா 3 சர்ஃபேஸ் போட்டோ எடுக்கணும் அப்படின்றதும் சந்திரயான் 2 ஒரு மிகப்பெரிய மிஷன் ஆரம்பிச்சு. சோ பிளான் எல்லாம் பக்கவா போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கான வேலைப்பாடுகளும் பயங்கர தீவிரமா நடந்து ஃபைனலா 2019 வருஷம் சந்திரயான் 2 வான்ல ஏவப்படுது. ஆர்பிட்டரும் பூமியோட சுற்றுவட்ட பாதையில இருந்து பிறந்து நிலவோட சுற்றுவட்ட பாதையை அடைந்து நிலவோட தென்துருவ பகுதியும் அடையுது. ஒன்ஸ் ஆர்பிட்டர் நிலவோட தென்துருவ பகுதி அடைஞ்ச உடனே நம்மளோட பிளான் படி ஆர்பிட்டர்ல இருந்து விக்ரம் லேண்டர் டிட்டாச் ஆகி நிலவோட சர்ஃபேஸ் நோக்கி மெல்ல மெல்ல போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருந்த நம்ம விக்ரம் லேண்டர் ஒன்ஸ் நிலவோட சர்ஃபேஸ்ல இருந்து 13 மீட்டர் டிஸ்டன்ஸ் அடைந்த உடனே ஒரு போட்டோவை எடுக்குது. அந்த ஒரு போட்டோவை விக்ரம் லேண்டர்ல இருக்கிற போட்டோவோட மேட்ச் பண்ணி பாக்குது. அப்படி மேட்ச் பண்ணி பார்த்து அந்த ரெண்டு போட்டோவும் சேமா இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ண உடனே இதுதான் லேண்டிங் ஸ்பாட் அப்படின்றது அது முடிவும் பண்ணுது. ஒன்ஸ் அதை முடிவு பண்ண உடனே அது வரைக்கும் அந்த விக்ரம் லேண்டர்ல பார்த்தீங்கன்னா சுத்தி இருக்கிற 4 த்ரஸ்டர்ஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஆனா இப்ப அந்த லேண்டிங் ஸ்பாட்டை முடிவு பண்ண உடனே அந்த 4 த்ரஸ்டர்ஸும் ஆஃப் ஆகி சென்டர்ல இருக்கிற ஒரே ஒரு த்ரஸ்டர் மட்டும் ஆன் ஆகி நம்ம விக்ரம் லேண்டர் மெல்ல மெல்ல சாஃப்ட் லேண்டிங்காக கீழே கொண்டு போயிட்டு இருக்கு. அப்படி கொண்டு போயிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல தான் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் நடக்குது. எஸ், அது வரைக்கும் கரெக்டா ஒர்க் ஆயிட்டு இருந்த அந்த ஒரு சென்டர் த்ரஸ்டர் பார்த்தீங்கன்னா திடீர்னு அளவுக்கு அதிகமான எனர்ஜியை வெளிப்படுத்துது. அந்த ஒரு அளவுக்கு அதிகமான எனர்ஜினாலே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சம்திங் எரர்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த எரர்னாலே பார்த்தீங்கன்னா லேண்டிங் ஸ்பாட்லயும் சம் கன்ஃபியூஷன்ஸ் அந்த விக்ரம் லேண்டர்ல கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. சோ இந்த ஒரு கன்ஃபியூஷனாலே விக்ரம் லேண்டர் சாஃப்ட் லேண்டிங் பதிலா பயங்கர ஹார்டா போய் கீழே லேண்ட் ஆகுது. இந்த ஒரு ஹார்ட் லேண்டிங்னாலே நம்ம விக்ரம் லேண்டர் கிராஸ் ஆகவும் செய்யுது. சோ இதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரயான் 2 ஃபெயில்ட் ஆயிருது. ஃபெயில்ட் ஆயிருச்சு அப்படின்றதுக்காக இது 100% ஃபெயில்ட் அப்படினா சொல்லிர முடியாது. ஏன்னா நம்மளோட விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் தான் ஃபெயில்ட் ஆச்சே தவிர நம்ம சந்திரயான் 2 ஓட ஆர்பிட்டர் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் சந்திரனை சுத்திட்டு தான் இருக்கு. எக்கச்சக்கமான போட்டோஸ் எடுத்து நம்ம இந்தியாக்கு அனுப்பிட்டு தான் இருக்கு. சோ நம்ம சந்திரயான் 2 50% ஃபெயிலியர், ஆனா 50% சக்சஸ் அப்படினா சொல்லியானோம். அதுக்காக இந்த ஒரு மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் தளர்ந்து போயலாம் உட்கார்ல. இந்த ஒரு ஃபெயிலியரான லேண்டரை ரோவரை ரீமாடிஃபை பண்ணி சக்சஸ்ஃபுல்லா மாத்தணும்னு சொல்லிட்டு அடுத்த மிஷனுக்கு இறங்குறாங்க. அதுதான் சந்திரயான் 3. எஸ், இப்போ உலகம் ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்டிருக்க இந்த மிஷன் தான் நம்ம சந்திரயான் 3. நம்ம சந்திரயான் 3 ஓட அல்டிமேட் நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிட்டர் ரீமாடிஃபை பண்ணனும் அப்படின்றதுல நோக்கமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி சந்திரயான் 2 ஓட ஆர்பிட்டரே பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா தான நிலவு சுத்தி வந்துட்டு இருக்கு. சோ இங்க ரீமாடிஃபை பண்ண வேண்டியது லேண்டரை ரோவரையும் தானே. சோ அதற்கான வேலைகளை தான் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல குறிப்பிட்டு சொன்னா சந்திரயான் 2 லேண்டிங் ஸ்பாட் எரர் ஆனதுனால தான் கீழே வந்து கிராஸ் ஆச்சு. ஆனா இந்த தடவை அந்த ஒரு தப்பு நடக்க கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த தடவை லேண்டிங் ஸ்பாட்ல எரர் வந்தாலுமே பக்கத்துல இருக்கக்கூடிய லேண்டிங் ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணி அதுல சாஃப்ட் லேண்ட் பண்ற அளவுக்கு விக்ரம் லேண்டர்ல ப்ரோக்ராமே பண்ணி வச்சிருக்காங்களாம். அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபியூவலையுமே பேக்கப் ஆட் பண்ணி வச்சிருக்காங்களாம். சப்போஸ் நியர்பை ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அதுல லேண்ட் ஆக போறப்ப அதுல சாஃப்ட் லேண்டிங் வாய்ப்பே கிடையாது, ஹார்ட் லேண்டிங் மட்டும் தான் ஆக முடியும் அப்படின்னாலுமே அந்த ஹார்ட் லேண்டிங்கையுமே தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் நம்ம விக்ரம் லேண்டரோட கால்களை பயங்கர ஸ்ட்ராங்காவும் திக்காவும் உருவாக்கி வச்சிருக்காங்களாம். ஆனா சந்திரயான் 2 இது பயங்கர தின்னாவும் சிறுசாவும் இருந்துச்சாம். அதை இப்ப நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் ரீமாடிஃபை பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் மேல எந்த சென்சார் ஃபெயிலியர் ஆனாலும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு சாஃப்ட்வேரும் அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த தடவை நம்ம சந்திரயான் 3 ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சோ இவ்வளவு தூரம்
கம்பல்சரா ரீமோடிஃபை பண்ணப்பட்ட நம்ம லேண்டரை ரோவரை தூக்கிட்டு சந்திராயன் 3 ஜூலை 14 தேதி சக்சஸ்ஃபுல்லா விண்ணில் ஏவப்பட்டுச்சு. அப்படி ஏவப்பட்ட நம்ம சந்திராயன் 3 இப்ப பூமியோட சுற்றுவட்ட பாதையிலிருந்து பிரிந்து நிலவோட சுற்றுவட்ட பாதையை அடைந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நிலவு நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் இதுவரைக்கும் 3வது தடவையா நிலவோட சுற்றுவட்ட பாதையை உள்நோக்கி குறைச்சிட்டு தான் சொல்றாங்க. இப்படி குறைக்கப்பட்ட இந்த ஒரு சுற்றுவட்ட பாதை 4வது தடவை ஆகஸ்ட் 16 தேதி மீண்டும் ஒரு தடவை குறைக்கப்பட்டு நிலவோட சர்ஃபேஸ்ல இருந்து 100 கிலோமீட்டர் ஹைட்டையும் நம்ம சந்திராயன் 3 ஆர்பிட்டர் அடைஞ்சிரும். இந்த ஒரு ப்ராசஸ் ஒன்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே, அதாவது ஆகஸ்ட் 17 தேதியே லேண்டர் ஆர்பிட்டர்ல இருந்து டிட்டாச் ஆயிரும். அப்படி டிட்டாச் ஆன நம்ம லேண்டர் ஆகஸ்ட் 20 தேதி நிலவோட சர்ஃபேஸ்ல இருந்து 30 கிலோமீட்டர் ஹைட்டையும் அடைஞ்சிரும். ஃபைனலா ஆகஸ்ட் 23 மாலை 5:47 மணி அளவுல நம்மளோட லேண்டர் சக்சஸ்ஃபுல்லா மூனோட சர்ஃபேஸ்ல சாஃப்ட் லேண்டிங் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி மட்டும் நம்ம ஒன்ஸ் சாஃப்ட் லேண்டிங் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா, நிலவோட தென்துருவத்துல முதன் முதலா சாஃப்ட் லேண்டிங் பண்ண ஒரே நாடு அப்படின்ற பெருமை இந்த உலகத்துல நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிரும். சோ இப்படி இந்த ஒரு செலிப்ரேஷனுக்காக நம்ம பயங்கரமா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிற இந்த ஒரு டைம்ல இன்னொரு ட்விஸ்ட் இங்க நடந்துருச்சு. அதுதான் ரஷ்யாவோட லூனா 25. எஸ் ரஷ்யா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 11 தேதி ரஷ்யாவோட தலைநகரான மாஸ்கோவில இருந்து கிட்டத்தட்ட 5,500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற வோஸ்டோச்னி காஸ்மோட்ரோமி அப்படின்ற பிளேஸ்ல இருந்து சோயஸ் 2.1V அப்படின்ற ராக்கெட் மூலமா லூனா 25 அப்படின்ற விண்கலத்தை சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிட்டாங்க. இப்படி லான்ச் பண்ணப்பட்ட இந்த ஒரு விண்கலம் பூமியில சுற்றுவட்ட பாதையில இருந்து 4-5 நாள்லயே பிரிஞ்சு அடுத்து 5-6 நாளே நடுவோட சுற்றுவட்ட பாதையை பயங்கர ஃபாஸ்டா குறைச்சு ஆகஸ்ட் 23 தேதி நிலவோட தென்துருவ பகுதியில சாஃப்ட் லேண்டிங் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்தியாவோட விக்ரம் லேண்டர் சாஃப்ட் லேண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடியே லூனா 25 லேண்டர் சாஃப்ட் லேண்டிங் ஆயிரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ரஷ்யாவோட இந்த லூனா 25 சாஃப்ட் லேண்டிங் ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு முன்னாடி அந்த ஒரு பட்டத்தை, அதாவது தென்துருவ பகுதியில ஃபர்ஸ்ட் சாஃப்ட் லேண்டிங் ஆன முதல் நாடு அப்படின்ற பட்டத்தை ரஷ்யா நாடு பறிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா அதற்கு முன்னாடியே ரஷ்யாவோட லூனா 25க்கு முன்னாடியே நம்ம சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் சாஃப்ட் லேண்டிங் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ முடிச்சு இந்த வீடியோ சந்திராயன் பத்தி பல அமேசிங்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம மினிட் மெசேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ மீட் பண்ணலாம். பை.